Hello friends, welcome back to our Triple channel. நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் டிவியில கலக்க போகுது யாரு, சன் டிவியில அசத்த போகுது யாரு. இது மாதிரி சின்ன திரை நிகழ்ச்சிகள்லயும் பந்தயம், சூர்யா, வைதேகி, இப்ப ரிலீஸ் ஆக போற ஸ்ரீ சபரி ஐயப்பன் படத்துலயும் வந்து அங்கிள் நடிச்சிருக்காங்க. இப்ப வந்து யாரும் மீட் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னும் தெரியலன்னா ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். நகைச்சுவைனாலே நம்மளை ஃபர்ஸ்ட் தோன்றது யாருன்னா வடிவேல் அங்கிள் தான். சோ இன்னைக்கு நம்ம வந்து யார மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடிவேல் அங்கிள் மாதிரியே சின்ன திரை வெள்ளி திரையில நடிச்சு கலக்கிட்டு இருக்க நம்மளோட வடிவேல் கணேஷ் அங்கிள தான் பார்க்க போறோம். வாங்க போய் மீட் பண்ணலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கடா அங்கிள். நான் வந்து உங்களை பத்தி சொல்றதோட நீங்களே வந்து மக்களுக்கு சொல்லும் போது இன்னுமே வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு வந்து ட்ரிபிள் ஏ சேனல் மூலமா இந்த குட்டி பாப்பா கிட்ட பேட்டி எடுத்து வந்திருக்காங்க. இந்த சேனலை பாத்துருக்க அனைவருக்கும் வணக்கம். அதாவது விஜய் டிவி பாத்தீங்கன்னா கலக்க போகுது யார் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தான் நாங்க ஃபர்ஸ்ட் வந்தோம் முதல்ல. அப்புறம் அதுல கொஞ்ச நாள் முடிச்சு சன் டிவிக்கு வந்தோம். அசத்த போகுது யார் ஷோன் பண்ணோம். இந்த சின்ன திரையில வந்தனால பெரிய திரைக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் வாய்ப்பு தேடாமலே போன் மூலமா எனக்கு கூப்பிட்டாங்க. அதுல முதல் பந்தயங்கர் ஒப்ப நடிச்சேன். அது எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கம். எஸ் ஏ சந்திரசேகர் அதிமுகங்களுக்கு இளைய தளபதி விஜயோட அப்பா, அவங்க டைரக்ஷன்ல படம் நடிச்சேன். அதுக்கப்புறம் வைதேகின்னு ஒரு படம், அந்த படத்தை நான் அந்த டிவியில பாட்டு தான் பாடுறத வச்சு என்னை பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸ்ரீகாந்த் தேவா இசையப்பில் நானே பாட்டு எழுதி பாடின பாட்டு இருக்கு. மாமல்லபுரமே இது மனசு கேட்ட இடமே, மாமல்லபுரமே இது மனசு கேட்ட இடமே, மாமல்லபுரமே என் மனசு கேத்த இடமே, மாமல்லபுரமே என் மனசு கேத்த இடமே, மனசுத்துக்கும் கூடனு சாமி அந்த சிற்பத்தில வாழும் சிவகாமி. அப்படின்னு நான் வந்து மாமல்லபுரத்துல ஒரு கைடு மாதிரி, அப்ப கைடு எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் நான் பாட்டு பாடி சொல்ற மாதிரி தான் காட்சி அமைப்பிருக்கோம். இப்படி சின்ன தெரியல வந்தனால பெரிய தெரியும் வாய்ப்பு கிடைச்சது. ஆமா, அது மட்டும் இல்ல, என் பேர் கணேசன். ஆ கேளுங்க, உங்க பேர் வந்து கணேசன் தான், ஆனா இந்த வடிவேல் சார் மாதிரி வேஷம் போட்டு பண்றதுனால உங்களுக்கு வந்து வடிவேல் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் வந்துச்சு. எனக்கு பெரிய பெருமையா என்னன்னா பெரிய லெஜண்ட் அவரு வடிவேல். அற்புதமா நகைச்சு பண்ணுவாரு, மக்கள் போய் சிரிக்கிறாருல. என்ன மதுரையில பிறக்கணும், மதுரை கொஞ்சம் கருப்பா வளர்த்தியா ஒல்லியா அப்படி கொஞ்சம் ஹைட்டா இருந்தோம்னா நம்ம மதுரை சாங் பேசினா ஆட்டோமேட்டிக்கா வடிவேலா மாறிடலாம். ஈஸியா வந்துடும். அந்த மாதிரி நான் மேடையில பண்ண ஆரம்பிச்சேன், மக்கள்கிட்ட ஆதரவு நிறைய வந்தது. அப்புறம் மேடையில போயிருக்கும் போது சின்ன திரைக்கு போனேன், சின்ன திரைக்கு போனேன், அதை வச்சு பெரிய திரைக்கு போனேன். இப்படி வாய்ப்பெல்லாம் போச்சு, நல்லா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க ட்ரிபிள் ஏ சேனல் மூலமா வந்து இன்னைக்கு பேட்டி எடுக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன், சந்தோஷமா இருக்கு. தைரியமா பயப்படாம ஜாலியா கேளுங்க, நான் ஜாலியா சொல்றேன். வடிவேல் வந்து சொன்னா அவர் என்ன பண்ணாலும் காமெடி தான். அவர் திரும்பினாலும் அப்படின்னா அவர் காமெடி தான். அவர் பேசுற ரியாக்ஷன்ல என்ன பண்ணாலும் நமக்கு காமெடியா இருக்கும், ரசிக்கிற வரைக்கும் வச்சிருக்கு இருக்கு. ஆனா நான் முத நான் வந்து வடிவேல பார்க்கும் போது சிங்கார வேளன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அதுல வரும்போது அவர் பிரபலமா ஆகல, ஆனா கவனிக்க வச்சிட்டாரு. யாரா இது, கவுண்டமணி இருக்காரு, சார்லி இருக்காரு, கமலாஸ் இருக்காரு, இது மத்தியில ஒரு கருப்பா ஒருத்தர் வளர்த்தி ஒருத்தர் இருக்காரு, அவர் யார் நல்லா டைமிங்க பண்றாரு அப்படிங்கிற அளவுக்கு கவனிக்க வச்சாரு. முத படத்துல காமெடி பண்ணல கவனிக்க வச்சாரு முத. அதுக்கு பின்னா ராசாவின் மனசில் அப்படிங்கிற படம், சின்ன கவுண்டு படம், இந்த படத்துல அவர் தனி ரோல் கிடைச்சது. முதல் முதல் அவரை பார்த்து மேடையில பண்ண பாட்டு தெரியுமா, மேடை டான்ஸ் ப்ரோக்ராம்ல பண்ண பாட்டு, இந்த வாடி பொட்ட புள்ள வெளியே அப்படிங்கிற பாட்டு. அதுதான் நான் முதல் முதல் மேடையில போய் பண்ணேன். சும்மா அவனை பேசக்கூட மாட்டேன், வடிவேல மாதிரி போய் ஆக்டிங்கோட டான்ஸ் ஆடுறது பாடுறது இந்த மாதிரி செய்வேன். இதுதான் ஒரு இதாக இருந்துச்சு. சரி, நம்ம பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் பேச ஆரம்பிச்சேன். எனக்கு நான் மதுரைக்காரனால ஸ்லாங் ஈஸியாக வந்துருச்சு. என்ன பக்கம் எல்லாம் இருக்கீங்களா, ஆஹா ஆஹா, இங்க மாதிரிலாம் பேசுறது ஈஸியாக போச்சு நமக்கு. அதனால மக்கள்கிட்ட ஈஸியாக பேச ஆரம்பிச்சு, அதனால மிமிக்கிங் மாதிரி தான் அப்படியே அமைஞ்சு போச்சு.
எப்படி கணேசன் வந்தாலும் வடிவேல் கணேசன் ஆயிட்டேன். இன்ன வரைக்கும் அவரை வச்சு என் லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. அது காரணம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு மனுஷனும் எதுக்காக வாழ்றான் ஒரு திருக்குறளுக்கு தெரியுமா, அது உங்களுக்கு அது எனக்கு பிடிச்ச குரல் என்ன தெரியுமா, தோன்றி புகழோட தோன்றுக பக்தியில தோன்றலையும் தோன்றாம நன்று. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு மனிதன் பிறந்துட்டா எந்த விஷயத்திலேயாவது புகழடையும். இப்ப நீங்க இருக்கீங்களா படிக்கிறீங்க, படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க வந்து நல்லா டென்த் டுவெல்த்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை, அது ஒரு புகழ் தான். புகழடைன்னு இருக்கா எல்லாம் டான்ஸ் ஆடணும் பாட்டு பாடணும்லாம் கிடையாது, என்ன வேணாலும் பண்ணலாம், எதுல வேணா புகழடையலாம். இப்ப அப்துல் கலாம் இருக்காரு வச்சுங்களேன், அவர் விஞ்ஞானத்து மூலமா பேராளர், அது மூலமா எந்த மூலமா அவங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதன் மூலமா பெருமை அடையணும். எனக்கு ஏதோ பாட்டு பாட தெரியும் பேச தெரியும் இருக்கா, நான் இப்படி வந்துட்டேன். முன்னால தெரியணும் நடந்து போகும்போது யாரு கேக்கணும், அந்த மாதிரி இருக்கா முதல் முதலா ஸ்கூல்ல வந்து பாட்டு போட்டுல கலந்துக்கிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சேன். முதல் முதலாக பாட்டு தான் பாடினேன், அதுக்காக எங்கள் அப்பா வந்து பாட்டு பாடுவார், ஹார்மோனியம் வச்சுப்பாங்க, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க, நான் கொஞ்சம் ஆர்வமாக கற்றுக்கிட்டேன். அதை வச்சு நான் அப்புறம் பாட்டு பாட கேட்கறது இன்ட்ரெஸ்டாக, எங்கள் ரேடியோ போட்டாலும் சரி, இன்றைக்கி தான் செல்ஃபோன், அன்றைக்கெலாம் கல்யாண வீட்டில் இந்த மாதிரி வீட்டில் ரேடியோ படிக்கும், நான் ஆர்வம் போய் பாட்டு கேட்பேன், முதல் பாட்டு கேட்கணும். அப்புறம் அதே மாதிரி பாடுறதுக்கு முயற்சி பண்ணேன், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன், வீட்லேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஏதோ பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம், இதை வச்சு மேடல் போய் பாட ஆரம்பிச்சேன், கடைசியாக சிங்கராகவே ஆகிட்டேன். நான் டென்த் வரைக்கும் தான் படித்தேன், அதுக்கு மேலே ஏன் படிக்கலன்னு கேட்குறீங்க, அதுக்கு மேலே படிக்கனா எனக்கு வந்து கல்வியில் ஆர்வம் இருந்தது, அது என்ன தெரியல, எனக்கு அப்போ பெருசாக தெரியல, படித்து என்ன பண்ண போகிறான் அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் இன்னைக்கு வருத்தப்படுறேன், இன்னைக்கு நான் படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு டிவியில் ஒரு நியூஸ் ரீடரான ஆசை, எனக்கு ரீடர் ஆகணும், செய்தி வாசிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அது கூட கொஞ்சபட்சம் டிகிரியாக படிக்கணும், அப்போ தான் நம்ம சர்டிஃபிகேட் தான் அங்கே சேர முடியும். இப்போ நம்ம டிவிக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் சர்டிஃபிகேட் இல்லை. அதனால் கல்விங்கிறது கண்டிப்பாக முக்கியம், அதை படிக்கும்போது உதாசீனப்படுத்தக்கூடாது. எனக்கு என்னமோ அந்த படிக்கும்போது சின்ன வயசில் எனக்கு அது பெருசாக தெரியல, எங்கள் அப்பா அம்மா அதை பற்றி சொல்லலை, ஆனால் இன்னைக்கு இருக்க பிள்ளைகள் அப்படியே அவங்க அப்பா அம்மாலாம் அவங்க போட்டு நச்சரிப்பாங்களே படி படின்னு சொல்லி, இந்த மாதிரி படிப்புக்கு முக்கியத்துவம் எங்கள் எங்கள் டைமில் இல்லை, உங்கள் டைமில் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஆமாம், இப்படிதான் ஆரம்பிச்சது. பொதுவா நாலு பேருக்கு மத்தியில நம்ம ஒரு ஆள் தெரியணும் அப்படின்னு என்ன செய்யணும், நம்மகிட்ட என்ன திறமை இருக்கோ வெளிப்படுத்துறதுக்கு எங்க கிடைச்சா அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கணும். அது காலேஜ் படிச்சேம்மா, நான் படிச்சது மியூசிக் காலேஜ், டென்த் பாஸ் பண்ணா போதுமா, சரி நம்ம காலேஜ் படிக்க முடியல இசை கல்லூரிக்காக போகலாம்னு போனேன், அங்கேயும் முழுசா முடிக்க முடியலமா, செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது விஜய் டிவி கலக்க போகுது யாரில் வாய்ப்பு வந்து அங்கே போயிட்டேன், போயிட்டு வந்தோட என்ன செய்யுமா டிவி சினிமாக்கே போயிட்டு இந்த மாதிரி எதுக்கு காலேஜ் அப்படின்னு அதையும் ஃபினிஷ் பண்ணல, இப்படி எனக்கு காலேஜ் போகிற வாய்ப்பே இல்லாமல் போச்சுமா. ஃபர்ஸ்ட் டே வந்து ஆன்வல் டேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், அப்போ நான் வந்து மைக்கு பிடிச்சேன், எனக்குலாம் வந்து பூச்ச மைக் கை காலெலாம் உதற ஆரம்பிச்சு. இப்போ என்ன படிச்சிருந்தீங்க? ஃபோர்த்து படிச்சிருந்தேன். ஃபோர்த் படிச்சிருந்தீங்க, ரொம்ப குட்டி பிள்ளைங்க, அப்போ மேல ஏறிட்டீங்க, என்ன டான்ஸ் ஆடுறதுக்கா பாட்டு பாடுறதுக்கா பேசுறதுக்கா? பேசுறதுதான் திருக்குறள் சொல்ல சொல்லியிருந்தாங்க, அதனால நான் மைக்க பிடிச்சி பேச போனேன், அவங்க கை காலம் உதற ஆரம்பிச்சு, உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாதான்னு. எல்லாம் நீ மட்டும் இல்லம்மா, எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும் சரி நீங்க மேல மைக்க மட்டும் பிடிச்சி சொல்லுங்க, பதற்றமன்று உதற ஆரம்பிச்சுவாங்க, அது இயற்கைதான். எல்லாம் கூட்டத்தை பார்த்தாலே பயம் வந்துடும், இருந்தாலும் நம்ம அது ட்ரைனிங் சென்டர் தான், ஒவ்வொரு மேடையும் நமக்கு ட்ரைன் பண்ற மாதிரி தான். அப்புறம் நம்ம நாளா மேலே ஏறும்போது ஆடி மேலே ஏறணும்னு கை நிறுத்திட்டாங்க, நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணல ஆனால் கை தட்டாங்க, அது எனக்கு உற்சாகமாயிருச்சு, அப்புறம் பயப்படாமல் பாட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி அதெல்லாம் சரியாயிடும், ஆகும் முதல் வேணும், ரெண்டாவது பையன் விட்டு போகிறதுக்கு மேடை ஏற்ற வந்துடும், அதுக்கான தளங்கள் கிடைக்கும் போது கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அது உண்மைதான், நம்ம எவ்வளோதான் சாப்பாடு இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு வந்துருக்கோம்ல, அதே மாதிரி எத்தனை நிகழ்ச்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அப்படி வாழ்க்கையை மறக்க முடியாது. நக்கீரன் கோபால், நக்கீரன் பத்திரிக்கை இருக்குல்ல, அந்த பத்திரிக்கையோட ஆசிரியர் வந்தப்ப அவர் எந்திரிச்சு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சாரோ சிரிப்பு அடக்க முடியல, அந்த அளவுக்கு பண்ண ஒரு எபிசோடு அது, அது நீ டிவியில் பாருங்க தெரியும், யூடியூப்ல கூட வீடியோவில் பாருங்க. அதுக்கப்புறம் மறக்க முடியாத விஷயம் எனக்கு என்னன்னா வைகைப்பியல் வடிவேல், விஜய் டிவி கலக்க போகுது அந்த சன் டிவியில் முத எபிசோடு, முதல் எபிசோடு ஏபிஎம் ஸ்டுடியோவில்,
கெஸ்டிகார் கேட்டா வடிவில இருந்தாங்க ஏன்னா கைகாலாம் உதறி உதறா இருந்துச்சு அப்ப என்ன நம்ம வடிவில் மாதிரி பண்ணிட்டு அவர் வடிவில் முன்னாடி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் லேடி கிட்ட போட்டு அவரை லவ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடினேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதை சொல்லியிருப்பேன் நான் பாட்டிலே காமெடி பண்ணியிருப்பேன் சிட்டி பாப்பும் மதன் பாப்பும் உட்காந்துருப்பாங்க அவன் பாட்டில் சொல்லுவேன் சிரிக்க வச்சாலும் சிட்டி பாப்பா பிடிக்கலையே செகப்பா இருந்தாலும் மதன் பாப்பா பிடிக்கலையே கருப்பா இருந்தாலுமே வடிவேல் மச்சான் கலையா இருக்கீங்களே அப்படின்னு அவரை பார்த்து பாடுவேன் அன்னைக்கு அவர் காலை குண்டு வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணாரு மிகப்பெரிய நகைச்சுவை சாம்பவான் அவர் கையில் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருக்கு முன்னாள் நிகழ்ச்சி பண்ணிட்டேன் அது எனக்கு மறக்க முடியாத அது மட்டும் இல்லை சினிமா நடிக்கும் போது ஒரு படம் பந்தயம்னு ஒரு படம் நடிச்சுன்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த படம் எஸ் ஏ சந்திரசேகர் சார் தான் இயக்கம் ஆனால் என்ன பிரச்சனை அந்த படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணார் விஜய் சார் பண்ணார் இளையதளபதி பண்ணார் அவருக்கு முன்னால் டூ ஷாட்டில் நான் டூ ஷாட்டாக ரெண்டு பேர் நிற்கிறது இப்போ நீங்கள் நான் நிற்கிறது ஒரு ஷாட்டில் டூ ஷாட் இது நானும் இளையதளபதி பேசுகிற மாதிரி ஒரு ஒரே டைலாக் ஒரு டைலாக் தான் அது ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசு சந்தோஷம் என் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் என்னென்னா மிகப்பெரிய நகைச்சுவை நடிகன்ட்டையும் மிக மிகப்பெரிய இளைய தளபதியும் நான் நின்று நடிச்சாச்சு டிவியில் சினிமாவில் பண்ணியாச்சு அப்படிங்கிற திருப்தி எனக்கு இதே மாதிரி நீங்களும் வளரணும் அடுத்து பொங்கல் வரப்போகுது தீபாவளி முடிஞ்சுல தீபாவளிக்கு நம்ம பொங்கல் எடுத்து நீ பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணுங்களா இந்த பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு உங்களுக்கு சுடிதார் வேணுமா இல்ல ஜீன்ஸ் பேண்ட் வேணுமா மகிழ்ச்சியா இருந்தாலே சந்தோஷம் தான் உங்களுக்கு எதை வேணா விளைக்க வைக்கலாம் ஆனா மகிழ்ச்சி மட்டும் வாங்கவே முடியும் அதுக்கு நம்ம மனசு சந்தோஷமா இருக்கணும் எப்பயும் சந்தோஷமான விஷயத்தையே பார்க்கணும் சந்தோஷமான விஷயம் பேசணும் அப்படின்னு தான் வாழ்க்கையில தான் சந்தோஷமா இருக்கும் இது ஒரு அற்புதமான உங்க சேனல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் இன்னும் பல சான்ஸ் இருக்கு ரொம்ப நன்றி நம்மளோட வடிவேல் கணேசன் சின்னத்திரை வெள்ளித்திரையில கலக்கிறது மட்டும் இல்லாம யூடியூப் சேனல்லையும் கலக்கிட்டு இருக்காங்க அதை நீங்க என்ன பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க